நிகழ்வு வந்து குடும்பத்துள் இன்பம் என்ற திருக்குறள் அந்த தலைப்பில் வந்து பேச வந்துள்ள நம்மளுடைய புலவர் இளங்குமரன் அவர்கள் அவரை அறிமுகம் செய்ய பேச்சாளர் எழுத்தாளர் சமூக சேவகர் அப்படின்னு வந்து நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து நம்ம பல சிறப்புகளை பெற்றுள்ள பெண் ஆளுமை மீனா திருப்பதி அவர்களை அறிமுகம் செய்ய அழைக்கிறேன். வள்ளுவ பெருந்தகையே போற்றி, கம்ப நாடாரே இளங்கோவடிகளே போற்றி, ஔவையே அருந்தமிழே போற்றி போற்றி நருந்தேனே போற்றிய வணக்கம் தமிழ் வணக்கம். தமிழாளினமும் உலக தமிழ்களம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக சிறப்பு சொற்பொழிவாளராக நம்மிடையே வந்திருக்கும் அதாவது இன்பத்துள் இன்பம் திருக்குறள் சொற்பொழிவாற்ற புலவர் தேனி இளங்குமரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறுவனர் சத்யா அவர்களே, வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளே, முகநூல் வாயிலாகவும் மற்றும் வலைதளம் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எப்பொழுதும் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு திருக்குறளையும் பொருளையும் சொல்லி ஆரம்பிக்கப்படும் தொடங்கப்படும் நிகழ்ச்சி, இன்று திருக்குறளையே மைய கருத்தாக கொண்டு நடக்க இருக்கிற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். திருக்குறள் நமக்கு நம் தமிழ் இலக்கியங்களின் நூல்களிலேயே மிக தலையாய சிறப்பு வாய்ந்த நூலாக கருதப்படுகிற ஒன்று. அதாவது விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் என்கிற செய்தியை நாம் அறிகிறோம். பல நாடுகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த நூல் அங்கு வாழ்க்கை தத்துவ நூலாக பயன்பாட்டில் இருந்து கொண்டு வருகிறது. இந்த திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டும் என்றால் 1330 குறளுக்கும் உரை எழுத வேண்டும் என்று ஆரம்பித்தால் அது வந்து பசிபிக் கடலை துடுப்பு கொண்டு எப்படி கடக்க முயற்சிப்பதோ அந்த முயற்சி என்று திருக்குறளுக்கு பொருள் எழுதுவதை உரை எழுதுவதை குறிப்பிடுகிறார்கள். நிறைய இந்த தத்துவங்கள் நம்முடைய மனித வாழ்க்கையை தத்துவங்களை குறிப்பிடும் இந்த நூல் முக்கிய அங்கமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இணைந்து வருகிற முக்கிய அங்கங்களாக அறம் என்கிற தர்மம், பொருள் இன்பம் என்கிற காமம் இவைகளை வைத்து மக்களுக்கு ஒரு மனிதனால் எழுதப்பட்ட ஒரு நூல் திருக்குறள். அதாவது கடவுளர்களை பற்றி மற்றவைகளை பற்றி அரசர்களை இப்படியெல்லாம் பற்றி எழுதிய நூலுக்கு திரு என்கிற அடைமொழி வந்தது. மனிதனால் மனிதனுக்கு எழுதப்பட்ட நூல் திருக்குறள், அந்த ஒரே நூல் திரு என்று அடைமொழியோடு அழைக்கப்படுகிற ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான். அந்த வகையில் இன்றைய திருக்குறள் அதாவது இன்பத்துள் இன்பமே திருக்குறள், இன்பத்துள் இன்பம் திருக்குறள் என்கிற அந்த தலைப்பில் நம்மிடையே பேச வந்திருக்கும் புலவர் தேனி இளங்குமரன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களை பற்றிய குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெயர் நா பாலசுப்ரமணி, புனை பெயர் புலவர் சார் நா இளங்குமரன். இவர் தேனியில் வையை தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு தமிழ் சங்கத்தின் நிறுவனர், தொடர்ந்து தொடங்கி ஆரம்பித்து நடத்தி வருகிறார். மேலும் சிறந்த எழுத்தாளர், கவிஞர், சொற்பொழிவாளர், இலக்கிய ஆய்வாளர், பட்டிமன்ற நடுவர், கவியரங்க தலைவராக தமிழ் பணி ஆற்றி வரும் மிக சிறந்த ஒரு தமிழ் ஆளுமை. எழுதிய நூல்கள் 10 நூல்களாக பட்டியலிட்டிருக்கப்படுகிறது. அதாவது தமிழ் என் போர்வாள், மிக அழகான தலைப்புகளில் இவருடைய நூல்கள். கொலைவாளினை எடடா, திருக்குறள் ஒரு மருந்தகம், இன்பத்துள் இன்பம் காமம், உளவியல் ஆய்வு. அதாவது இடையில் சொல்வதற்கு மன்னிக்கவும், எல்லா குறளில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் அறம் பொருள் இவைகளெல்லாம் பொருள் எழுதி விடுவார்கள். சில தமிழ் அறிஞர்கள் காமத்துப்பாலை கடந்து விடுவார்கள்.
ஆனால் ஐயா அவர்கள் இன்பத்துள் இன்பம் காமம் உளவியல் ஆய்வு செய்திருக்கிறார். மிக பெருமையாக உள்ளது. தொகுத்த நூல்கள் வையை மலர்கள், விடியலின் விதைகள், நெஞ்சின் அலைகள், தமிழ்நாடு பொன்விழா கவிதைகள், அதாவது மற்ற நூல்கள் 9, 10 2 நூல்களும் அச்சில் உள்ளது. அதாவது திருக்குறள் உரை என்ற நூலும், வேட்டை கவிதை தொகுப்பு என்ற நூலும் இப்பொழுது அச்சில் நடைபெற்று கொண்டு வருகிறது. அடுத்ததாக தமிழ்மொழி சேவைக்காக பெற்ற விருதுகள், பரிசுகள், பட்டங்கள் என 40க்கும் மேற்பட்டவை. இன்னொன்றையும் சிறப்பாக செய்கிறார்கள். நம்முடைய திருமண முறைகள் வந்து சடங்குகள் வேறுபட்டிருக்கும் அந்த காலத்தில் இருந்து. சற்று மாறி தமிழ் முறைப்படி திருமணம் செய்வது அங்கங்கு காணப்படுகிறது. இதில் இன்னும் சற்று மேலே சென்று திருக்குறள் நெறி திருமணங்களை நடத்தி வருகிறார். அதுவும் எவ்வளவு என்றால் 180க்கும் மேற்பட்ட திருக்குறள் நெறி திருமணங்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மிக சிறந்த செயல். ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு திருமணங்களில் தான் எல்லோரும் கூடும் இடம். தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் அவருடைய சொற்பொழிவுகளை ஆற்றுவதற்கு தேர்ந்தெடுத்த இடம் எது அப்படின்னா இந்த திருமண கூட்டங்கள் தான். அப்படியே மெய்மறந்து பெண்கள் முதல் குழந்தைகள் வரை அமர்ந்து கேட்பார்களாம். அந்த செயலை நீங்களும் செய்கிறீர்கள், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததெல்லாம் பள்ளி கல்லூரிகளில் இலக்கிய நிகழ்வு நடத்துகிறார், இலக்கிய கூட்டங்களை செயல்படுத்துகிறார். பட்டிமன்ற நடுவர் பணியாகவும் வளம் வருகிறார். இவ்வளவு சிறப்பு மிக்க நம்முடைய இன்றைய பேச்சாளர், மிக சிறந்த தமிழ் ஆளுமை. அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சொற்பொழிவு சிறக்கட்டும் ஐயா. வாழ்த்துக்கள், வணக்கம். ஐயா வணக்கம். கேட்குதுங்களா ஐயா? சிறப்பா கேக்குது ஐயா. என்னை இம்மண்ணுலகிற்கு ஈந்து மகிழ்ந்துட்ட என் அன்னை தந்தையையும், மண்ணின் மடியில் தவழ்ந்த என்னை தமிழ் அன்னை மடியில் தவழச் செய்த என் ஆசான்மார்கள், திருக்குறள் தொண்டர் சிவசங்கரனார் அவர்களையும், செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார் அவர்களையும், ஆய்வறிஞர் அருளியார் அவர்களையும், முன்னை மொழிக்கெல்லாம் முதலாயும் பின்னை மொழிக்கெல்லாம் தாயாயும் விளங்குகின்ற என் அன்னை தமிழையும் ஒரு சேரப் பறிகின்றேன் உவந்து. பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தமிழால் இணைவோம் உலக தமிழ் களத்தின் வாயிலாக இது 46வது தொடர் நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டுதற்குரியது. இந்த அருமையான இனிய நிகழ்வினை ஒருங்கிணைத்து உலகெங்கும் உள்ள மக்களுக்கு இலக்கியத்தின் பயனை அவர்கள் துய்ப்பதற்காக கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய ஒருங்கிணைப்பாளர் ஐயா சத்யன் அவர்களுக்கும், அவர்களுக்கு இணையாக துணையாக இந்த நிகழ்வில் உதவி செய்து வருகின்ற உமா அம்மையார் அவர்களுக்கும், அருமையாக திருக்குறளை சொல்லி துவங்கம் செய்த தங்கை அங்கவி அவர்களுக்கும், அருமையாக அறிமுகம் செய்த மீனாமையார் அவர்களுக்கும், இந்த இனிய நிகழ்வில் நான் பங்கேற்பதற்கு முழு காரணமாக இருந்த நற்றமிழ் குழுவின் சிலம்புச்செம்மல் முத்துமணி ஐயா அவர்களுக்கும், உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும், தேனி வையை தமிழ் சங்கத்தின் வழியாக இளங்குமரனின் இனிய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்கு இனிய பெருமக்களே, நான் கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்பது இன்பத்துள் இன்பம். இந்த அறிமுக உரையில் அம்மையார் அவர்கள் அருமையாக சொன்னார்கள். பலரும் அறத்துப்பால் குறித்து பேசுகிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். பொருள்பால் குறித்து பேசுகிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் இன்பத்துப்பாலை பெரும்பகுதி யாரும் தொடுவதில்லை. ஆகவே அந்த இன்பம் குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன். இன்பத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று எண்ணி பார்த்தால் இன்பத்துள் இன்பம் இருக்கிறது. இன்பம் என்பது என்ன?
இன்பம் என்பது என்ன என்று நாம் கேட்டுக்கொண்டால், காமமே இன்பம் என்கிறார் வள்ளுவர். அது எப்படி காமம் இன்பமாகும் என்று கேட்டால், உள்ளினும் தீரா பெருமகிழ்வு எய்தலால் கள்ளினும் காமம் இனிது. ஆக காமமே இன்பத்துள் இன்பமாக அன்பு ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த நூல், திருக்குறள் என்கின்ற இந்த அருமையான நூல், உலகில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் உள்ளது உள்ளவாறு காட்டும் உளவியல். சாதி, மதம், மொழி, இனம், நாடு பற்றி சிந்தனை செய்து கொண்டிருந்த காலத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே மனிதம் குறித்தும் மனித நேயம் குறித்தும் உலகிற்கு உணர்த்திய ஒரு ஒப்பற்ற நூல் என்றால் அது திருக்குறள். இது உலகமானிடம் பற்றி பேசிய தமிழர்களின் சமய நூல் என்றால் அதில் ஒன்றும் வியப்பில்லை என்று நினைக்கிறேன். திருக்குறள் 3 பால்களை கொண்டது. அறம், பொருள், இன்பம் என்கின்ற 3 பால்களை கொண்டது. 133 அதிகாரங்களை உள்ளடக்கியது. 1330 புறட்பாக்களாக விரிந்து கிடக்கின்ற நூல் திருக்குறள். இது மன்னராட்சி காலத்தில் எழுதப்பட்ட நூல் என்றாலும் இன்றைய மக்களாட்சி தத்துவத்திற்கும் அது பொருந்தும் வகையில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகின் பல்வேறு சமய நூல்களை தாண்டி சுமார் 35 மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரே தமிழ் இலக்கிய நூல் என்றால் அது திருக்குறள் மட்டுமே. முற்றும் கற்றுணர்ந்த ஞானிகளால், அறிவர்களால் முப்பால் நூல் என்று போற்றப்படும் முதல் நூலும் இந்த திருக்குறள் நூல்தான். திருவள்ளுவர் பெருமகனாரின் பெருமையை சொல்லி மாளாது. இதில் 3வது பாலான இன்பத்து பால் குறித்து காண்பதே இந்த இன்பத்துள் இன்பம் என்பதன் நோக்கமாக வைத்திருக்கிறேன். காரணம், அறம் பற்றி நிறைய பேசுகிறார்கள், நாமும் கேட்கிறோம். அறம் பற்றிய நிறைய ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல பொருள் குறித்து நிறைய சிந்தனைகள் வெளிவந்திருக்கின்றன, நிறைய கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன, நிறைய கருத்தரங்கங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஆனால் பெரிய பெரிய அறிஞர்களாலும் கூட தொடாமல் புறந்தள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி காமத்துப்பால். இந்த காமத்துப்பாலை இன்றும் பலரும், அது திருவள்ளுவர் எழுதவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் திருக்குறளை சரியாக ஆய்ந்து அறியாதவர்கள் என்றே எண்ணுகிறேன். காரணம், தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்ற தமிழர்களின் முதல் நூலான, வாழ்வியல் இலக்கண நூலான தொல்காப்பியம் கிமு 7வது நூற்றாண்டு என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கிமு 7வது நூற்றாண்டு என்று முடிவு செய்யப்பட்டு இருந்தாலும் கூட இதை இன்னும் சரியாக ஆய்வு செய்தால் அது கிமு 4000-5000 தாண்டி செல்லும் என்பது அதை ஆய்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தொல்காப்பியர் வகுத்த இலக்கண நெறியில் சற்றும் பரலாது செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு முப்பாலில் 3வது பாலான இந்த காமத்து பால் என்பது அதனை ஆய்ந்தறிந்தோர் நன்கு உணர்வர் என்பது திண்ணம். பழங்கால தமிழர்களின் வாழ்வியல் முறையை அகம் புறம் என 2 வகையாக பிரித்திருந்தனர். அகம் என்பது பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாதது. புறம் என்பது பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது. தமிழரின் அகவாழ்க்கை 2 வகையாக பகுக்கப்பட்டிருந்தது. இந்த அகவாழ்க்கை பகுப்பு என்பது களவு ஒழுக்கம், கற்பு ஒழுக்கம் என்று 2 வகைப்படும். இந்த களவு ஒழுக்கம் என்பது திருமணத்திற்கு முந்திய நிலை. கற்பு ஒழுக்கம் என்பது திருமணத்திற்கு பிந்தைய நிலை. ஆகவே இந்த தொல்காப்பியரின்
அகத்தினை மரபில் மிகச்சரியாக நெய்யப்பட்டிருக்கிறது காமத்துப்பால். அன்பிற்கினியோரே, அன்பின் முதிர்ச்சி காதல், காதலின் முதிர்ச்சி காமம். ஆக அன்பு, காதல், காமம் இந்த மூன்று சொற்களும் ஒன்றுக்கு ஒன்று நுண்ணிய தொடர்புடையது. இம்மூன்று சொற்களும் பற்றுதல், சேர்தல் என்னும் ஒரே கருத்தை அடிப்படையாக கொண்டது. எல்லாரிடத்திலும் எல்லா உயிர்களிடத்தும் இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற மனித நேயம், ஒரு ஒப்பற்ற நேயம் என்றால் அது அன்பு. மனமொத்த இருவர் தத்தமக்குள் கொள்ளும் மட்டிலா பெருமகிழ்ச்சி இருக்கிறதே, பேருவகை இருக்கிறதே, அதற்கு பெயர் காதல். ஆண் அல்லது பெண், கணவன் அல்லது மனைவி ஆகிய இந்த இருவருடைய உறவின் காரணமாக, இந்த இருவருடைய உறவின் காரணமாக உள்ளத்து எழுந்து உடல் துடிப்பு மிக்க பாலியல் பெருமகிழ்ச்சி பேரு ஒப்பு காமமாகும். இந்த மூன்றும் மனித உயிர்களிடையே மலர்ந்து மனம் வரப்பும் உலகியல் நலத்துக்கான பண்புகள் என்பதை காமத்துப்பாலை ஆய்ந்தோர் நன்கு உணர்வர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன பேசப்படுகிறது என்றால், ஏன் இதை அறிஞர்கள் தொட அச்சப்படுகிறார்கள் என்றால், காமம் என்பது தீண்டத்தகாத சொல்லாக தற்பொழுது பார்க்கப்பட்டிருக்கிறது. காமம் என்பது இழிவான சொல்லாக பேசப்பட்டு வருவது. இது வேதனைக்கு உரியதும் கண்டிக்கத்தக்கதும் ஆகும். அறிய அறிய அறிவு வளரும், தெளிய தெளிய தெரிவு பிறக்கும் என்பதற்கு ஏற்ப இந்த காமம் என்கின்ற இந்த சொல் குறித்து ஆராயும் பொழுது இந்த காமத்தால் விளையும் உறவே உலக உயிர்கள் அனைத்திற்கும் பேருவப்பையும் பெரு மகிழ்வையும் வழங்கக்கூடியதும், உலக இயங்களுக்கு உலக இயங்கியலுக்கான உயிர் கருவை உருவாக்கக்கூடியதுமான தலைமை சொல் காமம் என்பதாகும். திருக்குறளில் காமத்துப்பாலில் ஏறக்குறைய 34 இடங்களுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் காமம். காமத்துப்பாலில் இன்பம் என்கின்ற சொல்லை விட அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் காமம். எனவே இந்த இன்பத்துப்பால் என்பது காமத்துப்பால் என்பதும் ஒன்றே. இதில் சொல்லை தற்பொழுதைய சூழ்நிலையில் அதை இழிவுபடுத்துகிறார்களே தவிர உண்மை அதுவல்ல என்பதை நாம் எண்ண வேண்டிய சூழல் நமக்கு இருக்கிறது. திருவள்ளுவர் பெருமான் தனது திருக்குறளில் 3 பாலான காமத்துப்பாலில் கையாளப்பட்ட சொற்கள் இருக்கிறதே, அந்த சொற்கள் எவ்வளவு நனி நாகரிகமிக்க முடையது என்று தெரியுமா? அந்த சொற்கள் ஒரு 25 வயது இளைஞன் தன்னுடைய தாயின் மடியில் படுத்து கொண்டு இந்த திருக்குறளின் பொருளை தாய் சொல்ல மகன் கேட்கலாம், தந்தை சொல்ல மகள் கேட்கலாம், அவ்வளவு நுட்பமாக நுண்ணிய நாகரிகத்துடன் இந்த சொல்லை பயன்படுத்தி, தமிழ் சொற்களை பயன்படுத்தி எதிர்காலத்தில் இந்த மானுட சமூகத்திற்கான உளவியலாக விட்டு சென்றிருக்கிறார் திருவள்ளுவர் பெருமான். இன்றைக்கு திருவள்ளுவரை கூட பல்வேறு மத சமயங்களில் அடக்க எண்ணுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அறம், பொருள், இன்பம் என்கின்ற இந்த 3 பாலில் உள்ள ஏதாவது ஒரு குரல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையில் பொருந்தி கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு சமயத்தவருக்கும் ஒவ்வொரு வகையில் பொருந்தி கொண்டே இருக்கிறது. எனவே அவர்கள் சிந்திக்கிறார்கள், நாம் எண்ணுவதை, நம் சமயத்தவர் எண்ணுவதை, நம் மதத்தவர் எண்ணுவதை திருக்குறளில் திருவள்ளுவர் எண்ணியிருக்கிறார், எழுதியிருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அவரை எங்களவர் எங்களவர் என்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். உண்மை என்னவென்றால், உலகில் இருக்கிற மனிதகுலம் அத்தனைக்கும்
இன்னும் கொஞ்சம் மேலாக சொல்ல போனால் மனித குலத்தை தாண்டி உலக உயிர் குலம் அனைத்திற்குமான இந்த உலக உயிர் குலம் செழிப்பதற்கான உலக உயிர் குலம் வளமை அடைவதற்கான கூறுபாடுகளை மிகச் சரியாக உள்ளடக்கி உருவாக்கப்பட்டிருக்கின்ற நூல் ஒரு தமிழனால் தமிழில் எழுதியிருக்க ஒரு தமிழனால் தமிழில் எழுதியிருக்கின்ற நூல் திருக்குறள் என்றால் அது மிக இல்லை. இந்த காலகட்டம் என்பது அறிவியல் காலம். இந்த காலத்தில் உலகில் பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் பெருமகனாரால் இயற்றப்பட்ட இந்த திருக்குறளின் சிந்தனைகள், இந்த திருக்குறளின் கருத்துகள் இன்னும் 100,000 ஆண்டுகளுக்கு பின்பும் நிலைத்து நிற்கும். இந்த உலகில் மனித இனம் வாழுகின்ற வரைக்கும் திருக்குறளின் சிந்தனைகள் நிலைக்கும். இந்த உலகில் உயிர் குலம் வாழுகின்ற வரைக்குமாக திருக்குறளின் சிந்தனைகள் நிலைத்து நிற்கும் என்பதை ஆய்வாளர்கள் மெய்ப்பித்து வந்திருக்கின்றனர். அன்பிற்கினிய பெருமக்களே, கற்றோர் மிச்சம் காமத்துப்பால் என்று போற்றப்படுகின்ற இந்த காமத்துப்பாலில் 25 அதிகாரங்கள், 250 குறட்பாக்கள். நாம் முன்பே சொன்னோமே, அகத்திணை மரபில் களவு ஒழுக்கம் கற்பு ஒழுக்கத்தை சரியாக பின்பற்றப்பட்டிருக்கின்றார். இந்த களவு ஒழுக்கத்தையும் கற்பு ஒழுக்கத்தையும் சரியாக பின்பற்றி எழுதியிருக்கின்ற பகுதிகளில் தகை அணங்கு உறுத்தல், குறிப்பு அறிதல், புணர்ச்சி மகிழ்தல், நலம் புனைந்துரைத்தல், காதலர் சிறப்புரைத்தல், நானு துறவு உரைத்தல், அலர் அறிவுறுத்தல் என வருகின்ற 7 அதிகாரங்களும் களவியல் சார்ந்தவை. நீங்கள் பிரித்து கொள்ளலாம். பிரிவு ஆச்சாமை, படர்மெழிந்து இறங்கல், கண் விதிப்பு அழிதல், பசப்புரு பருவல், தனிப்படர் மிகுதி, நினைந்தவர் புலம்பல், கனவு நிலை உரைத்தல், பொழுது கண்டு இறங்கல், உறுப்பு நலன் அழிதல், நெஞ்சொடு கிளத்தல், நிறை அழிதல், அவர்வையின் விதும்பல், குறிப்பு அறிவுத்தல், புணர்ச்சி விதும்பல், நெஞ்சொடு புலத்தல், புலவி புலவி நுணுக்கம், ஊடல் உவகை என வரும் 18 அதிகாரங்களும் கற்பியல் அதிகாரங்கள், கற்பியல் சார்ந்தவை. ஆக இதை களவு கற்பு என்று 2 கூறாக பகுத்து பார்க்கலாம். தொடர்ந்து தமிழர்களின் தனிப்பெரும் சிறப்பாக இருக்கின்ற வாழ்வியல் இலக்கணமாக இருக்கின்ற தொல்காப்பியத்தில் அந்த அமைந்த அகப்பொருள் மரபை அப்படியே உள்வாங்கி இருக்கிறார் என்று சொன்னோம். நமக்கு திணை வகையாக 7 திணைகளை வகுத்தனர். கைக்கிளை முதலாக பெருந்திணை ஈராக 7 திணை. இதில் கைக்கிளையையும் பெருந்திணையையும் ஒதுக்கிவிட்டு மிச்சம் இருக்கின்ற குறிஞ்சி, பாலை, முல்லை, நெய்தல், மருதம் ஆகிய 5 திணைகளை 5 ஒழுக்கங்கள் என்று சொல்வார்கள். இந்த 5 மரபிலும் மிகச்சரியாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த காமக்குப்பால். நம்ம தமிழர்களுடைய ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, உலகில் பல்வேறு துன்ப கதைகளும் இதிகாச புராணங்களும் இந்த உலகை படைத்தது கடவுள் என்று சொன்னார். இறைவன்தான் இந்த உலகத்தை படைத்தான் என்று சொன்னார்கள். ஆனால் இறைவன் இந்த உலகத்தை படைக்கவில்லை, இந்த உலகமானது இயற்கையாகவே உருவானது என்ற கருத்தியலை முன்வைத்தவன் தமிழர். நிலம், தீ, வழி, வெளி என அந்த 5 என்று சொல்வோமே, இந்த 5 கலந்த மயக்கம் உலகம் என்று சொன்னார்கள். ஆக
கடவுள் மனிதனின் படைப்பு. எனவே இந்த பொழுதுகளை பகுக்கும் பொழுது முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று மூன்று வகையாக பிரித்தனர். நிலத்தினை ஐந்து வகையாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கின்ற ஐந்து வகையாக நிலத்தினை பிரித்தது போல அந்த ஐந்து நிலங்களுக்குரிய உரிப்பொருளாக புணர்தல் பிரிதல் இருத்தல் இறங்கல் ஊடல் ஆகிய இந்த ஐந்து திணை ஒழுக்கங்களை இந்த காமத்துப்பாலில் முழுமைக்கும் காணலாம். ஐந்தினையை முன்னிறுத்தி எழுதிய எந்த நூல்களிலும் இல்லாத ஒன்று தொல்காப்பிய மரபை மிகச்சரியாக பின்பற்றி எழுதியிருக்கின்ற பெருமை திருவள்ளுவருக்கே உண்டு, அந்த பெருமை காமத்துப்பாலுக்கே உண்டு என்பதை இந்த கணத்திலே நாம் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது குறிஞ்சித்தனை குறித்து பார்க்கலாம். முதல் ஐந்து அதிகாரங்கள், முதல் ஐந்து அதிகாரங்கள் அதாவது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் ஆகிய இந்த உரிப்பொருள்களை உள்ளடக்கியது முதல் ஐந்து அதிகாரங்கள் குறிஞ்சி. பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஆகிய உரிப்பொருள்களை உள்ளடக்கியது பாலை. இறங்கலும் இறங்கல் நிமித்தமும் ஆகிய இறங்கலும் இறங்கல் நிமித்தமும் ஆகிய உரிப்பொருள்களை உள்ளடக்கியவை நான்காவது ஐந்து அதிகாரங்கள் அதாவது நெய்தல். மூன்றாவதை சொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறேன். அது இருத்தலும் இருத்தல் நிமித்தமுமான உரிப்பொருள்களை உள்ளடக்கியதாக இருக்கின்ற முல்லை மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது. அதுபோல ஊடலும் ஊடல் நிமித்தமுமான உரிப்பொருள்கள் அடங்கியவை ஐந்தாவது ஐந்து அதிகாரங்கள். இதை இப்படி பாருங்கள், அதாவது குறிஞ்சி பாலை முல்லை நெய்தல் மருதம் என திணைக்கு ஐந்து அதிகாரங்கள் வீதம், திணைக்கு ஐம்பது குறள்கள் வீதம், காமத்துப்பால் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இருநூத்தி ஐம்பது குறட்பாக்கள் என்றால் வள்ளுவருடைய வாழ்வியல் இலக்கணத்தை மிகச் சரியாக திருவள்ளுவர் பெருமான் கடைபிடித்திருக்கிறாரா இல்லையா என்பதை எண்ணி பாருங்கள். இந்த உண்மைகளை எல்லாம் போர்த்து உடைக்காத காரணத்தால் இந்த உண்மைகள் எல்லாம் தேர்ந்து தெளிய வெளியே கொண்டு வராத காரணத்தினால்தான் இன்னும் பலர் காமத்து பால் என்பது வடமொழியிலிருந்து பெயர்க்கப்பட்டதாக பொய் செய்திகளை புனைந்து கொண்டிருக்கின்றனர் என்கின்ற செய்தியினைக்காக செய்திக்காகத்தான் இதை முன்வைத்து எடுத்திருக்கிறேன். அன்பிற்கு இனிய பெருமக்களே, குறிஞ்சியில என்ன நடக்கும்? இது வந்து இன்பத்துள் இன்பம் தொடர்ந்து ஆய்வியல் செய்திகளாகவே நாம் பார்த்துக்கிட்டே போறோம். அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நமக்கும் கொஞ்சம் சலிப்பு தட்டிடும் இல்லையா? ஆக சலிப்பு தட்டக்கூடாது. அதே நேரத்தில் நான் எத்தனையோ மேடைகளில் பேசுகிறேன், எந்த மேடையிலும் என்னுடைய கொள்கைக்கு முரணாக பேசியதில்லை. கொள்கைக்கு முரணான மேடைகளை உதறிவிட்டு வந்து விடுவேன். இது என்னுடைய இயல்பு. காரணம், இன்று வரை என் தமிழை எவருக்காகவும் நான் விற்க தயாரான நிலையில் இல்லை. ஆக இந்த குறிஞ்சி திணை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது எந்தெந்த வகைகளிலெல்லாம் புணர்தல் நடக்கும் என்று பாருங்கள். முதல் இப்ப நம்ம இயல்பான தமிழுக்கு வந்துருவோம். கூடுமான வரைக்கும் வேற்று சொல்லை கலந்து பேசாமல் இயல்பாக நடைமுறை தமிழிலே பேசினாலும் கூட வேற்று சொல்லை கலக்க வேண்டிய தேவை இல்லை என்று வைத்திருக்கிறேன். ஆகவே ஒரு பெண் ஒத்த அதாவது பருவ வயதுடைய ஒரு பெண்,
பருவ வயதுடைய ஒரு ஆண். நாள்தோறும் எத்தனையோ போக்குவரத்துகளில் சந்திக்கின்றனர், பார்க்கின்றனர், பேசுகின்றனர். யாவருக்குமான ஒரு ஈர்ப்பு ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண் ஒரு ஆணை ஈர்க்கிறாள், அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஈர்க்கிறார். இதற்கு பெயர் காதல். அன்பு என்பது உலக உயிர்களுக்கு பொதுவானது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த அன்பு காட்டுகின்ற நிலை வருகின்ற பொழுது, அந்த அன்பு அதிகப்படியாக செலுத்துகின்ற நிலை வருகின்ற பொழுது, அந்த அன்பு கொஞ்சம் முதிர்ந்து காதலாக மாறுகிறது. இப்ப பார்த்த உடனே நமக்கு ஒரு ஐயம், ஒரு வள்ளுவரை பொறுத்தளவுக்கு காட்சிகளை அமைப்பதில், திருக்குறளை பொறுத்தளவுக்கு இந்த காமத்து பாலில் ஒரு பெரிய நாடக நடிகன். என்ன சொல்ல போனா, இன்னைக்கு இருக்கிற நிலையில சொல்ல போனா ஒரு திரைப்பட இயக்குனர். அந்த நடிகர் நடிகைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு காட்சி பதிவுகளை எப்படி பேச வேண்டும், எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லித் தருவாரே. அப்படி சொல்லி தருகின்ற பொழுது அந்த இயக்குனரே எல்லாமுமாக இருப்பார். ஆணாக இருப்பார், பெண்ணாக இருப்பார், அந்த வில்லன் வேடத்திலும் நடிப்பார், நகைச்சுவை நாயகனாக மிளிருவார். இப்படி எல்லா வகையான தோற்றங்களிலும் ஒரு இயக்குனர் வலம் வருவதை போல இந்த இன்பத்து பால் என்று சொல்லப்படுகின்ற இந்த காமத்து பாலில் காதலனாக, காதலியாக, மனைவியாக, கணவனாக, தோழனாக, தோழியாக இந்த காமத்து பாலில் முழுமைக்கும் ஒரு பாத்திரமேற்று நடித்திருக்கிறார் வள்ளுவர் என்று சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய நாடக காட்சிகளை போன்றே தொடர்ந்து கொண்டு, இந்த தொடர்ந்து ஒரு நாடகத்தை நகர்த்தி செல்வது போல காமத்து பாலை நடத்தி செல்கிறார். அவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த நூல், திருக்குறள் என்கின்ற உலக மானிடத்திற்கான ஒப்பற்ற நூல், அதில் மூன்றாம் பாலாக இருக்கிறது காமத்து பால் என்கின்ற இந்த செய்தியை நாம் அனைவரும் அறிந்தவர்கள்தான், அறியாதவர்கள் யாரும் இல்லை. இருந்தாலும் கூட இந்த இடத்தில் உங்களோடு கலந்து கொள்வதில், பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவ்வளவுதான். இந்த குறிஞ்சியில் இயற்கை புணர்ச்சி இயல்பாக நடைபெறுகின்ற செய்தி நம்ம சொன்னோம். ஒரு ஒரு பெண்ணு ஆணும் பார்த்துக்கிறது, அது இயல்பு. அந்த பெண்ணும் ஆணும் பார்த்து கொள்கின்ற பொழுது அவர்களுக்கான ஈர்ப்பு வருவதும் இயல்பு. இது யாரும் சொல்லி வர்றது இல்லை. இயற்கையின் மிகச்சிறந்த படைப்பு மனிதர்கள். மனிதர்களுக்கு இயற்கை வழங்கி இருக்கும் அழகும் கவர்ச்சியும் அதிகப்படியானவை. இதில் இந்த கவர்ச்சியில் இயற்கையாக ஏற்படும் காம உணர்வுகளுக்கு விலங்குகளும் பறவைகளும் மனிதர்களும் மிக எளிதில் வயப்பட்டு விடுகின்றனர், மிக எளிதில் இரையாகி விடுகின்றனர். என்றாலும் அதையும் தாண்டி அந்த காம உணர்வுகளில் மட்டும் மூழ்கி விடாமல் சிறந்த வாழ்க்கை துணையை தேடி அமைத்துக் கொள்வதே இந்த மனித பயனாகும், மனித பண்பாகும். இப்படித்தான் இயற்கை படைத்த பேரழகையெல்லாம் ஒருங்கே தன்னகத்தே கொண்டிருக்கின்ற பெண்ணுறுத்தி அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த ஒத்த வயதுடைய ஒரு இளைஞன் அந்த பெண்ணை பார்க்கிறான். பார்க்கிறப்ப இரண்டு பேருக்குமான அந்த அன்பு வெளிப்படுகிறது, அந்த நெருடல் வெளிப்படுகிறது. பார்த்த உடனே அப்படியே மெய்மறந்து நிற்கிறான். அவனுக்குள்ளேயே நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான் தெரியுமா? இவள் என்னை வருத்துகின்ற தெய்வ பெண்ணோ? கரிய தோகைகளை விரித்து ஆடுகின்ற அழகுமிக்க மயிலோ? காதிலே அந்த தோடு அணிந்திருக்கின்றாலே, அருமையான தோடை அணிந்திருக்கின்ற மானிட பெண்ணோ இவள்? இவளுடைய இந்த
உருவம் கண்டு என்னுடைய நெஞ்சம் ஏதோ செய்கிறது என்று சொல்கிறான். அணங்குகொள் ஆய்மையின் கொல்லோ கணங்குலை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு. இதில் எத்தனை கொல் கொல் என்று சொல் வருகின்றது என்று பாருங்கள். ஒன்று கொல்வது போன்றது, இன்னொரு ஒன்று தொல்காப்பியர் சொல்வார் கொல்லே ஐயம் என்று சொல்வார். அது ஐயப்பாட்டிற்கு உரியது. இது அதுவாக இருக்குமோ, இது இதுவாக இருக்குமோ என்று நாம் அந்த ஐயப்படுகிறோமே, அந்த ஐயப்பாட்டிற்கு உரிய சொல்லாக கொல்லே ஐயம் என்கின்ற அந்த சொல்லை கொல் கொல் என்று ஐயத்தின் அடிப்படையாக முதல் குறளிலேயே பதிவு செய்கிறார். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் என்று சொல்கிறார்கள். அது தொல்காப்பியர் மரபு. எழுத்தனப்படுவது அகர முதல் நகர இருவாய் முப்பது என்ப என்று சொல்வார். இது தொல்காப்பியர் மரபு. ஆனால் இந்த மரபை திருக்குறள் முழுமைக்கும் கடைபிடித்தவர். அகர முதலை எழுத்தெல்லாம் தொடங்கி கூடி முயங்கப்பெறின் என்கின்ற நகரத்தில் நிறைவு செய்தவர் இன்பத்துப்பாலுக்கு வருகின்ற பொழுது அதே போல் அகரத்தில் தொடங்கி அணங்குகொள் ஆய்மையில் கொல்லோ என்று தொடங்கி அந்த கூடி முயங்கப்பெறின் என்று நிறைவு செய்திருப்பார். இங்கும் தொல்காப்பியருடைய அந்த வழியை மிகச் சரியாக பின்பற்றி இருப்பார் நம் திருவள்ளுவர் பேராசா. இவள் தெய்வ பெண்ணோ, நுண்ணிய அழகுடைய மயிலோ, திரண்ட அழகிய காதலிகளை அணிந்து அன்பே உருவாக நிற்கும் மனித பெண்ணோ, இம்மூன்றில் இவள் என்னவென்று தெரியாமல் நெஞ்சம் வருந்தி கலங்குகின்றதே என்று கலங்குகிறான் அவள். அப்படி கலங்குகின்ற அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? படைத்தளத்தில் போர்க்களத்தில் அவனுடைய வீரம் பகைவர்களை நடுங்க செய்த வீரம். அது பகைவர்களை நடுங்க செய்த வீரம் அவனுடைய வீரம். ஆனால் அப்படிப்பட்ட வீரன் எந்த இடத்தில் மயங்குகிறான் என்றால் அந்த பெண்ணின் ஒளி பொருந்திய நெற்றி இருக்கிறதே, அந்த நெற்றியின் அழகில் தன்னை இழந்து விடுகிறான். சொல்கிறான், உன் உதற்கே உடைந்ததோ நன்னாரும் ஊக்கும் என் வீடு. பகைவர்களும் அஞ்சுகின்ற வீரம், பகைவர்களும் பாராட்டுகின்ற பெருமை, உன்னுடைய ஒளிபுருந்திய அந்த நெற்றியின் அழகில் அனைத்தும் உடைந்து சிதைந்து போனதே என்று சொல்கிறானே, இது யார் வாழ்வில் நடக்கவில்லை என்று எண்ணி பார்ப்போம். பொதுவாக இளைஞனாக இருக்கின்ற பொழுது, இளைஞையாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் இதை ஏதோ ஒரு வழியில் கடந்துதான் வந்திருக்க வேண்டும். இது இயல்பு, தவறல்ல என்பதை இந்த மனித வாழ்வியலில் இந்த உளவியலாக இன்பத்துள் இன்பம் இதை நினைச்சு நாம இன்பப்படணும். அடே அப்பா, நம்ம வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இல்ல நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, அந்த வாழ்க்கை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அதே வாழ்க்கையைத்தான் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது தமிழர்களின் பண்பாட்டு மரபு என்பது எவ்வளவு வெளிமியமானது என்று எண்ணி பார்க்கிறோம். சரி, அந்த ஒளிபொருந்திய அந்த நுதலில் உடைந்து போனதல்லவா அவனுடைய பீடு, அவனுடைய வீரம். அதை தாண்டி இதுக்கு முன்னாடி அவ பார்த்த பார்வை, இவன் அப்படியே திகச்சுக்கிட்டு இருக்கிறான். உண்மையிலேயே இவனை அந்த பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பெண் அங்கிருந்து நகர்ந்து விடுவாள், அல்லது அவனை பார்த்து ஏதாவது திட்டி விட்டு சென்று விடுவாள். அதுதானே உண்மை. ஒரு பெண் ஒரு ஆண் பார்க்கின்ற பொழுது, அல்லது ஒரு ஆண் வேறு விதமான ஒரு குறிப்புகளை சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண் எந்த எதிர்வினையையும் ஆற்றவில்லை என்றால் இரண்டு பேருக்குரிய மனக்குறிப்புகள்
ஒத்துப்போகின்றன என்கின்ற உண்மையை உளவியல் உண்மையாக இந்த இன்பத்துப்பால் முழுமைக்குமாக பதிவு செய்கிறார் நமது வள்ளுவ பேராசான். நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டு அன்னது உடைத்து. அவ பார்க்கிறார், அந்த பார்க்கிற பார்வை எப்படி இருக்குது? நான் பார்க்கிறேன், நான் பார்த்த உடனே அவ ஒரு எதிர்பார்வை பார்க்கிறா. அந்த எதிர்பார்வை எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த எதிர்பார்வை ஒரு படையை கொண்டு வந்து என்னை தாக்குவது போல இருக்கிறது என்று சொல்கிறானே. எவ்வளவு ஒரு அருமையான, ஒவ்வொருவரும் சுவைத்து சுவைத்து இன்புறக்கூடிய இன்பத்தை இன்பத்து பாலில் காமத்து பாலில் நமது பேராசான் பெருந்தகை வைத்திருக்கிறார் என்று எண்ணி பார்த்தோம். அதுபோல யமனை யாராவது பார்த்திருக்கிறீங்களா? யாருமே பார்த்தது கிடையாது. நம்ம எல்லாம் கேட்டுக்கிறதா அல்லது முன்னவர்கள் நமக்கு சொல்லி வைத்ததை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் யமன் என்று ஒருவன் இருந்தால் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் பெண்ணின் உருவத்தில் இருப்பான் என்று பதிவு செய்கிறார். பண்டரியன் கூற்று என்பதனை நான் முன்னாடியெல்லாம் என்னுடைய உயிரை எடுக்கின்ற அந்த யமன் எப்படி இருப்பான் என்று நான் நினைத்து கட்டது கிடையாது. ஆனால் இப்ப பார்த்துக்கிட்டேன், இப்ப பார்த்திருக்கிறேன், அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? பெரிய கண்களை உடைய வல்ல பெரிய கண்களை கொண்டு பெண்ணுருவம் பெண்ணுருவில் இருக்கின்றான் என்கின்ற செய்தியை பதிவு செய்கிறார். ஒவ்வொரு பாடலும் சுவைத்து சுவைத்து இன்புறக்கூடிய, படிக்கின்ற பொழுது நமது நெஞ்சத்துக்குள் ஏதோ பிழிந்து எடுக்கக்கூடிய நிகழ்வினை, உள்ளம் உவகையிறக்கூடிய நிகழ்வினை முழுமைக்கும் இன்பத்து பாலாக இந்த காமத்து பாலில் பதிவு செய்திருக்கிறார். இன்பத்துள் இன்பம் அல்லவா இது? சரி, ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாச்சு. அப்ப இரண்டு பேருக்கும் ஒரு இணக்கம், இணக்கம் இல்லைன்னா தான் ஓடிடுவாங்க இல்லையா? அப்ப இரண்டு பேருக்கும் ஒரு இணக்கம் வந்திருந்தது, அது இயல்பாக பேசுறாங்க. ஆனா இந்த காதலருக்குரிய ஒரு தன்மை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டம், நல்லா திருவிழா நடந்துகிட்டு இருக்குது, இந்த திருவிழாவில கெட்டி மேளங்கள் ஒரு பக்கம், முளைப்பாரிகள் ஒரு பக்கம், அந்த திருவிழாவில் மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. கூட்டத்தில் மக்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு மூலையில் அந்த பெண் இருக்கிறாள், இன்னொரு மூலையில் அவன் இருக்கிறான். ஆனால் இந்த கூட்டத்தில் இரண்டு பேரும் கண்களால் கதை வேசிக் கொள்வார்கள். அந்த பார்வை எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த பார்வை யாருக்கு சொந்தம் தெரியுமா? ஏதிலார் போல் பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உள. வேற யாருகிட்டயுமே இது கிடையாது. எது ஒண்ணும் தெரியாத மாதிரி எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்துல இருந்துகிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிற அந்த பாங்கு இருக்குதே, அந்த பார்வை இருக்குதே, அந்த பார்வையானது இந்த காதலர்களுக்கு மட்டுமே வாய்க்கப்பட்ட பார்வை. காதல் என்பது யாவருக்கும் பொதுவானது. இப்ப எப்படி பார்த்திருக்கிறாங்க? எவ்வளவு பெரிய பதிவு! நம்மளுடைய அந்த இளமை காலமெல்லாம் அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போ. பல சொல்லிகள் நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். காதலை அனுபவிக்காதவர்கள் மிக 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 குறைவு. அப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் பாரதியார் சொன்னார், காதல் 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 கூயின் சாதல் 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 என்று சொன்னார். இப்படியெல்லாம் இருக்கிறது. சரி, இந்த இதெல்லாம் குறிஞ்சிக்கு உரிய திணையாக, அந்த குறிஞ்சிக்கு உரிய இந்த புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அந்த குறிப்பொருளுக்கு உரிப்பொருளுக்கு உரியனவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாடல்கள். சரி, இப்ப ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க, ரெண்டு பேருக்குமான விருப்பம் ஒரு பக்கத்துல இருக்கு. இந்த ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேருக்குமான விருப்பம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா வீட்டுல போய் யாராவது இயல்பாக தூங்கிட முடியுமா? இயல்பாக வேலை செஞ்சிட முடியுமா? இப்படியெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு பார்த்தோம்னா எங்கனை பார்த்தாலும் அவனுக்கு அவளுடைய உருவம் தெரியும்,
அவளுக்கு அவனுடைய உருவம் தெரியும். காணும் இடம் பூரா அந்தந்த உருவம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். பகல்ல வரும், இரவுல வரும், இதை ஏதோ ஒரு நிலையில மிதக்கலாம். அப்படி மிதக்கக்கூடிய அந்த இன்பத்தை நாம் பட்டு அறிந்திருக்கின்ற அந்த இன்பத்தை பதிவு செய்திருக்கின்ற பெருமை வள்ளுவருக்கு மட்டுமே உண்டு. அதனாலதான் அந்த இடத்துல வள்ளுவரே காதலனாக, காதலியாக, தலைவனாக, தலைவியாக அவரே மாறியிருக்கிறார். தலைவன் தலைவி என்று வருகின்ற பொழுது, அகத்துறை பாடல்கள் குறித்து பேசுகின்ற பொழுது, அகத்துறை சார்ந்த எந்த தலைவன் தலைவியின் பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்காரு. இங்கே காமத்துப்பாலில் அதை போலவே எந்த தலைவன் தலைவியின் பெயரும் பதிவு செய்யப்படவில்லை. காரணம், தலைவனும் வள்ளுவரே, தலைவியும் வள்ளுவரே. அவர் தான் கண்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் இருந்த காதலை மிகச் சரியாக படம் பிடித்து பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிறோம். இதுல இன்னொன்னு பாருங்க, ஒரு காதலனும் காதலியும் 2 பேர் விரும்பிக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த விருப்பம் இருக்கிறது, அந்த விருப்பம் எப்படிப்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த விருப்பமானது விதையில்லா கனிக்கு ஒப்பானது. இன்னும் சொல்ல போனால், அந்த காதலன் காதலியும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விரும்பி வாழ்வியலுக்காக தன்னை தயார் செய்வது இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது தெரியுமா? திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிப்பதாக சொல்கிறார்கள், ஆனால் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை. இப்ப சொல்கிறார் வள்ளுவ பேராசான் சொல்கிறார், தாம் வீழ்வார் மென் தோல் துயிலின் இனிது கொள், நான் விரும்புகின்ற என் தலைவியின் தோளில் மேல் நான் சாய்ந்து இருக்கின்ற, நான் சாய்ந்து அனுபவிக்கின்ற அந்த இன்பம் இருக்கிறதே, அந்த சாய்ந்து கிடக்கின்ற இன்பத்திற்கு சொர்க்கம் ஈடாகுமா என்று கேட்கிறார். இதெல்லாம் நாம ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே எண்ணி எண்ணி இன்புற வேண்டிய அகத்துறை பாடல். ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, இன்றைக்கு இருக்கிற அறிவியல் காலகட்டத்துல இதையெல்லாம் நிறைய மறந்திருக்கிறோம். மறந்திருந்தாலும் கூட இந்த இன்பம் என்பது ஒவ்வொருவருக்கும் வந்து போய்கிட்டு தான் இருக்குது என்பதும் மறக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மையாகவே இருக்கிறது. இப்ப 2 பேரும் இயல்பு நிலைக்கு வந்துடுறாங்க, பார்க்கிறாங்க, பிடிச்சுக்குது, பழகுறாங்க. இந்த பழக்கம் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்கிறது. 2வது 5 அதிகாரங்கள் என்பது பாலை என்று சொன்னோமே, அந்த பாலை பிரிவு நிமித்தமும் என்று வைத்துக் கொண்டால் எந்தெந்த வழியிலெல்லாம் பிரிவு வரும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம், சிந்தனை செய்து பார்க்கலாம். இந்த பிரிவு என்பது இந்த 2 பேரு விரும்புற தன்மை இருக்கல. இப்ப இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய காலகட்டத்தோட வள்ளுவனுடைய காலத்தையும் இணைத்து இணைத்து பார்த்து கொண்டே வந்தால் தெரியும். ஒண்ணு, பிரிவு எதனால் வரும்? இவங்க 2 பேரு விரும்புறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோம். இவங்க 2 பேரும் விரும்புறது இவங்க 2 பேரு வீட்டுலையும் பெரியவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, ஆணினுடைய தந்தை நீ இனிமே பார்க்க கூடாது, அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவார். அதே போல பெண்ணினுடைய தந்தை அதே போலயே சொல்லுவார். இப்ப 2 பேருமே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இது இயல்பான பிரிவு என்பது வந்துடும் இல்லையா? அவனை பார்த்த பிச்சு புடுவேன் பிச்சு அப்படின்னு சொல்றது இருக்குது. இன்னும் பார்த்தோம்னா, இது 2வது 5 அதிகாரத்தில் இந்த பிரிவு குறித்து முழுமையாக பேசப்படுகிறது. பாலை அப்படிங்கிற இந்த திணையில முழுமையாக அந்த பிரிவு குறித்து பேசப்படுகிறது. ஆனா அப்படி பிரிவு கொடுத்து பேசப்படுறப்ப தலைவன் ஒரு இடத்துக்கு வந்துடுறான். என்ன வர்றானா, எப்படியாவது தலைவியை அடைஞ்சாகும். அதுக்கு என்ன செய்யலாம்? அந்த காலகட்டத்தில் மடலேறுதல் என்கின்ற ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். அந்த பனை ஓலையை குதிரையாக அந்த உருவம் செய்து, அந்த உருவத்தை தன்னுடைய அந்த பனை ஓலைய அதன் மேலே ஏறிக்கிட்டு தெருவுல உலாவர்ற மாதிரி அவருடைய காதலை வெளிப்படுத்துகிற விதமாக
பெருவெங்கும் உலா வருகிற மாதிரியான அவருக்கு பேரு மடலேறுதல் என்று அந்த பெயர் இருக்கிறது இலக்கியங்களிலே. அந்த மடலேறுதல் என்கின்ற சங்க இலக்கிய மரபினை இங்கே வைக்கிறார். பாலை என்பது பிரிவு. இந்த பிரிவை ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா கட்டி வச்சிருவாங்க இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இப்படி எடுக்கிறார். ஆனா இதுல இன்னும் ஒரு பெரிய ஒரு நுட்பமத்தை பார்த்தீங்கன்னா, பாலையில் பொதுவாக மடலேறுதல் என்பது ஆண் மட்டும்தான் மடலேறுகிறான், பெண் மடலேறுவது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? பெண் அடக்கமானவள், அவள் எப்பொழுதுமே தன்னை அடக்கிக் கொள்வாள். ஆண் புற வழியில் அதிகமாக பழங்குபவன், வலிமை மிக்கவன், எனவே தன்னுடைய வலிமையை வெளிக்காட்டுகிறான். பெண் அடக்கமானவள், எனவே தன்னுடைய காதலை வெளிக்காட்ட முடியாமல் உள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே மடலேறுதல் என்பது ஆணுக்கு மட்டுமே உரியதாக இருந்திருக்கிறது. இப்ப இந்த மடலேறுதல் வழியாக தன்னுடைய பிரிவு துயரத்தை எல்லாம் உணர்த்தி மக்களுக்கு தெரியப்படுத்தி திருமணத்திற்கான தன்னை தயார் செய்து கொள்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு நிலை நம்ம பார்த்தோம்னா, இப்ப இயல்பா ஒரு ஆணோ பெண்ணோ ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒண்ணு வீட்டுல சம்மதம் இல்லைன்னா உன்னை அடிக்கிறாங்க அல்லது திட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதே போல ஊர் மக்கள் எல்லாமே பேசுறாங்க, அவளுக்கும் அவனுக்கும் அப்படியா அப்படின்னு பேசுற அந்த நிலை இருக்கு. அப்படி பார்க்கிறப்ப அப்படி யாரு திட்டாதீங்க, காதலர்கள் இருவர் கருத்துருவித்த நிலை வந்திருக்கின்ற பொழுது அவர்களை பிரிப்பதாக எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு துன்பம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறார் வள்ளுவர். நீங்கள் செய்கின்ற துன்பமானது அவர்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? அந்த காதல் பயிர் வளர்வதற்கு அதுவே காரணமாக இருக்கும் என்று பதிவு செய்கிறார். காதல் பயிர் இருவருக்குமான அந்த காதல் பயிர் வளர வேண்டும் என்றால் வளருவதற்கான அடிப்படையாக ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் என்று சொல்கிறார். இந்த நோய் எப்படி போனா, அன்னை சொல்லு இருக்கு இல்லையா, அது எரு போட்ட மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அலர் தூற்றுறாங்க இல்லையா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அலர் தூற்றுவது என்பது உரம் போட்ட மாதிரியா. அப்ப உரம் போட்டு எரு போட்டு உரம், அதாவது நீர் பாய்ச்சி உரம் போட்டு வளர்க்கிற பகுதியை நாம் செய்கிறோம். அவர்களை பிரிப்பதாக எண்ணிக்கொண்டு அருள் கூர்ந்து அப்படி செய்து விடாதீர்கள் என்பது வள்ளுவனுடைய இலக்கமாக, வள்ளுவனுடைய குரலாக ஒலிக்கிறது. பாலையில இப்படியான பிரிவு இருக்கிறது. அப்புறம் முல்லை, தொடர்ந்து நேரமும் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா என்ன எவ்வளவு நம்ம நேரம் எடுத்துக்கலாம்? நீங்க இன்னொரு கால் மணி நேரம் நீங்க 9:30 வரை பேசலாம். சரிங்க சரிங்க, நீங்க பேசுங்க. மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் அதையும் கேட்டுக்கிறேன். ஐயா இது நான் தேவைன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் எடுக்கலாம், அது வேண்டியதுல அது நல்லா இருக்காது. நான் ஒரு கால் மணி நேரம் எடுத்துக்கிறேன் ஐயா, 9:30 நிறைய செய்திருக்கிறேன். மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி. தொடர்ந்து, காதல் செய்வது குற்றமாகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுக்கலாம். காதல் செய்வது குற்றமாகுமா? குற்றமாகவே ஆகாது. ஏன் தெரியுமா? ஒரு திருட்டு ஒன்று செய்கிறோம் அல்லது வேறு எது விரும்பத்தகாத செயல் செய்கிறோம், விரும்பத்தகாத செயல் செய்கின்ற ஒருவனை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை, விரும்பத்தகாத செயல் செய்கின்ற ஒருவரை தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய இல்லங்களில் ஏற்றுக்கொள்வதில்லை. எப்பொழுதுமே அந்த விரும்பத்தகாத செயல் செய்கின்றவரை விரும்பாமலேயே வைத்திருக்கின்ற, தள்ளி வைத்திருக்கின்ற, ஒதுக்கி வைத்திருக்கின்ற சமூகம்தான் இந்த மானுட சமூகம். ஆனால் காதல் செய்பவர்களை அப்படி தள்ளி வைக்கிறதா? அலர்ந்து ஊற்றுகிறது, இன்னும் ஏதோதோ பேசுகிறது. இந்த பேச்செல்லாம் நாளடைவில் பேசி பேசி அது இயல்பு நிலைக்கு வந்து இந்த இரண்டு பேரும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாக மனம் ஒத்து தங்களுடைய
வாழ்க்கையை செம்மையுற வாழ்வதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வதற்கான காரணிகளாக இது இருக்கின்றது. எனவே காதல் செய்வது குற்றமல்ல என்கின்ற நிலையினை வள்ளுவப் பெருந்தகை பல்வேறு குறள்களின் மூலம் சுட்டி நமக்கு விளக்குகிறார். அதுபோல பசலைன்னு ஒரு நோய் சொல்றாங்க. பசலைன்னு ஒரு நோய், அந்த நோய் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருமலை பெருமலை புலவர் கோவே சோமசுந்தரம் அவர் சொல்லுவார், ஐயா சொல்லுவாங்க, இந்த பிரிவு வந்துருச்சு, பிரிவு வந்ததற்கு அப்புறம் அந்த இரண்டு பேருடைய நிலை மாறும். தன்னுடைய ஒளி இழந்து அழகு இழந்து வலையிலெல்லாம் கலன்று உடல் மெலிந்து இப்படியான ஒரு தோற்றம். அப்படி ஒரு தோற்றத்தை பசலை என்று சொல்கிறார். இந்த நான் ரொம்ப நாளா இந்த பசலைனா இது எப்படி இருக்கும், ஒருவேளை இந்த மெலிவோ இப்படியெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது உண்டு. பெருமலை புலவர் சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய அந்த குறுந்தொகை நூலை வாசிக்கின்ற பொழுதுதான் அவர் ஒரு இடத்தில் சொன்னார், ஒளிபுருந்திய கண்ணாடி இருக்கிறதே, முகம் காட்டுகின்ற கண்ணாடி, அந்த கண்ணாடியின் முன் நின்று நம்முடைய இதழ்களை குவித்து அந்த கண்ணாடியில் ஊதுகின்ற பொழுது ஒரு புகைப்படியும், அந்த கண்ணாடி ஒளி இழக்கும், அந்த ஒளி இழந்த நிலை இருக்கிறதே, அந்த நிற வேறுபாடு இருக்கிறதே, அந்த நிற வேறுபாட்டை தான் பசலை என்று கோவை சோமசுந்தரம் ஐயா அவர்கள் அந்த குறுந்தொகை என்கின்ற நூலிலே பதிவு செய்கிறார். அதற்கு பின்புதான் இதனுடைய இந்த பசலை என்கின்ற இந்த நோயின் தன்மையை உணர முடிந்தது. அந்த நோயின் தன்மையானது இந்த காதலனுடைய பிரிவு. காதலன் என்பதை தாண்டி அது கணவனாக இருக்கட்டும், கணவனுடைய பிரிவு அல்லது தலைவனுடைய பிரிவு, குடும்ப தலைவன் தலைவியை பிரிவது இயற்கைதானே. பொருளேட செல்கின்ற நிலை என்று இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தோம் என்றால் நிறைய போக்குவரத்து வசதிகள் பெருகிவிட்டது தற்பொழுது. ஆனால் பண்டைய காலகட்டத்தில் எந்த போக்குவரத்து வசதியும் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பொருள் தேட சென்ற தலைவன் மீண்டும் அவன் வரும் வரைக்கும், வந்தால்தான் உறுதி என்கின்ற நிலை இருந்திருக்கிறது. அவள் சொல்கிறாள், காதலி சொல்கிறாள், தலைவி சொல்கிறாள், அதாவது மனைவி சொல்கிறாள், செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, நீ போகல அப்படிங்கிறத ஏண்ட சொல்லு, ஒருவேளை நான் அப்படித்தான் போவேன் அப்படின்னா, செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்ற நின் வல் வரவு வாழ்வார்க்கு உரை, நீ வருகின்ற பொழுது யார் உயிருடன் இருக்கிறார்களோ அவர்களிடம் சொல்லிவிட்டு போ என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற நிலை இருக்கிறது. இந்த நிலையை தற்பொழுதும் நாம் பார்க்கலாம். ஒரு இயல்பா ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரர் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்கள், இப்படி வேலை செய்கின்ற ஒருவரை ஒரு பெண் மணந்து கொண்டாள் என்றால், அந்த பெண்ணை அவளுடைய இல்லத்தில் விட்டுவிட்டு தன்னுடைய இல்லத்தில் விட்டுவிட்டு அவன் நீண்ட நாள் வெளிநாட்டில் போய் தங்கி வேலை செய்கின்ற அந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது, அந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது அவளை வழி அனுப்பும் வரை அந்த பெண்ணுக்கு ஒன்றுமில்லை. வழி அனுப்பும் போது மீண்டும் அவனுடைய அன்பு எப்போது கிடைக்கும் என்ற ஏக்கத்தின் வெளிப்பாடாக, அந்த பிரிவின் வெளிப்பாடாக கண்ணீர் மல்க அவனை அனுப்பிய இடத்திலேயே அழுது புலம்பியதை நேரடியாக பார்த்திருக்கிறேன். அந்த பட்டறிவே இந்த திருக்குறள் இன்பத்துப்பாலில் பல்வேறு இடங்களில் பதிய வைத்தது என்பதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எனவே இந்த இன்பத்துப்பால் என்கின்ற இந்த பால், இதை தாண்டி ஊடல் என்று ஒரு பகுதி இருக்குது, மருதம். இந்த ஊடல் வந்து எப்பப்பையெல்லாம் ஊடல் வரும் அப்படின்னா, ஊடல் வருவதற்கு எந்த காரணமும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது. பெண் ஒரு ஆணை தனக்கு உரியவனாக தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுக்கின்ற முயற்சி அவ்வளவுதான். காரணம், முழுமைக்கும் பெண் வீட்டை ஆள்கிறாள், ஆண் பெரும்பகுதி வெளியே செல்கிறான்.
அவன் கெட்டு போவதற்கு உரிய கெடுவதற்கு உரிய சூழல் அதிகம். இன்னைக்கு இருக்கிற பல பேரும் பார்த்தா ஒரு புகைக்கலாம் அல்லது மது குடிக்கிற இந்த நிலைகளையெல்லாம் தன்னுடைய நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போது சொல்வான், வீட்டுக்கு போனா என் வீட்டுக்காரி வைவா, என் வீட்டுக்காரி திட்டுவா அப்படின்னு சொல்லுவான். அப்ப என் வீட்டுக்காரி திட்டுவா அப்படின்னு சொல்றப்பய அது விரும்பத்தகாத செயல் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விரும்பத்தகாத செயல் இவன் செய்துவிடக் கூடாது, அதற்கான புறச்சூழல் இவனுக்கு அதிகம் என்பதற்காகவே அவன் ஊடல் கொள்கிறார். இந்த ஊடல் மருதத்தில் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஊடல் கொள்வதற்கு காரணம் இல்லை என்று சொன்னோம். இதுல பார்த்தீங்கன்னா இந்த தும்புறது இருக்கு. தலைவன் பார்க்கிறான் இந்த ரெண்டு பேருக்குரிய ஊடலை தீர்க்கும் அந்த விதமாக தலைவன் தலைவியை பார்க்கிறான். சரி, இவன் முன்னாடி நம்ம ஏதாவது கொஞ்சம் தும்பிட்டோம் அப்படின்னா இந்த ஊடல் நம்ம கிட்ட இருக்கிற இந்த சண்டை தணிஞ்சு நமக்கு இயல்பு நிலைக்கு வந்துருவாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தும்முறான். அப்படி தும்புகின்ற பொழுது அவள் வாழ்த்துவதான் வாழ்த்துவா. அப்ப நம்ம பார்ப்போம், யாராச்சும் ஒரு ஆள் அச்சுன்னு தும்பிட்டோம்னா ஆயுஷ் 100 அப்படின்னு சொல்றது எல்லா பகுதிகளிலும் இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் இந்த வாழ்த்தை பதிவு செய்திருக்கிறார். ஆக தும்மும் பொழுது வாழ்த்திட்டா, வாழ்த்திட்டு மறுபடியும் அழுகிறா. என்னன்னு கேட்டா, இது யாரோ உங்களை நினைக்கிறாங்க, என்ன தவிர வேற யாரோ உங்களை நினைக்கிறாங்க, அதனாலதான் உங்களுக்கு தும்மல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். என்னடா இது, அந்த திரும்ப பாக்குறான், என்னடா இது, அப்ப தும்முனா இப்படி ஒரு நிலை இருக்குதா அப்படின்னு நினைச்சிட்டு இயல்பாகவே அப்பொழுது அவனுக்கு தும்மல் வருகிறது. அந்த இயல்பாக வந்த தும்மலை நம்ம வாட்டில் தும்பிட்டோம்னா அவ ஏதாவது சொல்லிடுவாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த தும்மலை அடக்கிறான். அடக்கிறப்ப அவ சொல்றா, உங்களை யாரோ நினைக்கிறாங்க, அந்த நினப்பு எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தும்மலை நீங்க அடக்குறீங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த ஊடல் அங்கே விரிகிறது. பாருங்க, இன்னும் இதை எப்படி சொல்லி சரி கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப பார்க்கறான் அந்த தலைவன். திரும்ப அந்த தலைவியை பார்க்கறான். அவளுடைய அழகை மேலிருந்து கீழ்வரைக்குமாக அவளுடைய அழகை பார்த்து கொண்டு சுவைக்கிறான். சுவைக்குகின்ற பொழுது அவள் சொல்கிறாள், எந்த பெண்ணை எண்ணிக்கொண்டு, எந்த பெண்ணை எண்ணிக்கொண்டு என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று ஊடல் கொள்கிறார். பாருங்க, இதெல்லாம் காரணமில்லாத ஊடல். ஊடல் என்பது ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு தலைவன் தலைவிக்கும், ஒவ்வொரு காதலன் காதலிக்கும், ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் இயல்பாக நேரக்கூடிய நிகழ்வு அது. ஊடல் மட்டும் இல்லை என்றால் வாழ்வு சுவைக்காது. வாழ்வு சுவைக்காது. ஊடல்னா என்ன? நம்மனா ஊடல்னா வீட்டுல வர்ற சின்ன சின்ன சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ளாக வர்ற சின்ன சின்ன சண்டைகள், அதுதான் ஊடல். நம்ம என்னமோ ஏதோ நினைச்சிடக்கூடாது. ஆக இந்த சின்ன சின்ன சண்டைகள் வரும் போகும், இந்த சண்டைகளை பெரிதுபடுத்தாமல் பார்த்து கொள்வது, பெரிதுபடுத்தாமல் பார்த்து கொள்வது இரண்டு பேருக்கும் உரிய கடமை. சண்டை வந்தால்தான், ஊடல் இருந்தால்தான் கூடலின் இன்பம் பெரிதாக இருக்கும் என்பது வள்ளுவப் பதிவு. அது அவரவர் துய்த்தலை பொறுத்தது, அல்லது அவரவர் பட்டறிவை பொறுத்தது. இதெல்லாம் பல செய்திகளையும் ஏற்கனவே சொன்னோம். வள்ளுவன் வந்து நாகரிகமான சொற்களை கையாண்டு எழுதியிருக்கிறார் என்று முன்னமே பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே இந்த ஊடல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சோத்துக்கு உப்பு போட்ட மாதிரி சண்டை ஓட்டுக்கணும் கணவனும் மனைவி அப்படின்னு சொல்ற. அது சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது. சாப்பாட்டுல உப்பு கூடி போயிடுச்சுனாலும் சாப்பிட முடியாது. ஆக கூடாமல் குறையாமல் அளவா இருக்கணும். அந்த சண்டை என்பது கூடாமல் குறையாமல் அளவாக இருக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் உப்பமை நற்றால் ஊடல் என்று சொல்வார்.
சோத்துக்கு உப்பு போட்ட மாதிரி கணவன் மனைவிக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வரும் என்பது இயல்பு. ஆக இந்த சின்ன சின்ன சண்டைகளை பெரிதுபடுத்த கூடாது என்பதற்காக சொல்கிறேன். இன்றைக்கு பல்வேறு இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் இந்த சண்டைகள் பெரிதாக்கப்படுகிறது. கணவன் மனைவிக்குமான இந்த சண்டைகளை வீட்டில் இருக்கின்ற அத்தை மாமியார் அல்லது பெண்ணை பெற்றவர்கள் அல்லது மாப்பிள்ளை வீட்டார் ஏதோ ஒரு வழியில் பெரிதுபடுத்தி இன்றைக்கு திருமணம் மன முறிவு விவாகரத்து என்று சொல்கிறோமே, மன முறிவு பெரும்பகுதி நடைபெறுவதற்கு காரணம் எல்லாம் இந்த சின்ன சண்டைகள், இந்த சின்ன சின்ன ஊடல்கள். சோத்துக்கு உப்பு போட்ட மாதிரி இல்லாம அது நீள விடுவதன் காரணம் என்பதை இந்த குரல் பதிவு செய்கிறது. பல நண்பர்களோடு பேசுகின்ற பொழுது பல்வேறு அந்த நீதிமன்றங்கள் தொடர்பாக நட்பு வட்டங்களில் இருக்கிறவர்களுடைய நான் பேசுகின்ற பொழுதெல்லாம் இந்த செய்தியை நிறைந்து உள்வாங்கி இருக்கிறேன். இதையெல்லாம் உள்வாங்கி வைத்து கொண்டுதான் இன்பத்துப்பாலை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று எண்ணினேன். ஏனென்றால் இதை மிகச்சரியாக இன்பத்துப்பாலை படித்து மிகச்சரியாக உணர்ந்து கொண்டவர்கள், மிகச்சரியாக அதை வாழ்வியலாக கடைபிடித்து பார்க்கின்றவர்களிடத்தில் ஊடல் இருக்கும், மனமுறிவு இருக்காது. ஊடல் இருக்கும், அந்த ஊடலின் காரணமாக விளையக்கூடிய பேரின்பம் அவர்களுக்கு வாய்க்கும் என்ற அடிப்படையிலேயே காமத்துப்பால் குறித்து பேசுவதற்காக இன்பத்துள் இன்பம் என்கின்ற தலைப்பினை தேர்வு செய்தேன். காரணம், இந்த இன்பம் என்பது, வாழ்வியல் என்பது இன்றைக்கு இருக்கின்ற அறிவியல் காலகட்டத்தில் ஒவ்வொரு இல்லத்திற்கும், ஒவ்வொரு தலைவனுக்கும், ஒவ்வொரு தலைவிக்கும், ஒவ்வொரு கணவனுக்கும், ஒவ்வொரு மனைவிக்கும் போய் சேர வேண்டிய, சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதுதான். ஆக திருக்குறள் இன்பத்துப்பாலை மிகச்சரியாக மிகச்சரியாக படித்து உள்வாங்கிக் கொண்டால் அந்த குடும்ப வாழ்வு வாழ்வாங்கு வாழுகின்ற இன்ப வாழ்வாக நின்று நிலைக்கும். அப்படிப்பட்ட அருமையானதொரு பால் முப்பாலில் மூன்றாம் பாலான காமத்து பால். இதில் கணவன் மனைவிக்குமான சண்டை வந்தவுடன் இரண்டு பேர், நான் விட்டு கொடுக்கறதா நீ விட்டு கொடுக்கறதா அப்படின்னு ஒரு நிலை வருது, அல்லது நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு ஒரு நிலை வருது. இதுல யாரும் பெரியவர் கிடையாது, யாரும் பெரியவர் கிடையாது. யார் ஒருவர் விட்டு கொடுத்து ஊடலில் தோற்று போகிறார்களோ அந்த தோற்று போறவர்களே வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். ஊடலில் தோற்றவர் வென்றார் என்று சொல்கின்றாரே, இந்த அருமையை எண்ணி பாருங்கள், இந்த அருமையை எண்ணி பாருங்கள் எப்படி இருக்கிறது. ஆகவே நாம் நமது வாழ்வில் சின்ன சண்டைகள் வந்தாலும், வருவது இயல்பு, அப்படி வந்தாலும் கூட கணவன் மனைவியிடத்தில் தோற்க பழக வேண்டும், மனைவி கணவனிடத்தில் தோற்க பழக வேண்டும், தலைவன் தலைவியிடத்தில் தோற்க பழக வேண்டும், தலைவி தலைவனிடத்தில் தோற்க பழக வேண்டும், நண்பர்கள் இரண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவரிடம் தோற்க பழக வேண்டும். அப்படி தோற்றவரே வெற்றிக்குரியவர், ஊடலில் தோற்றவரே வென்றார், அவரே வாழ்வியலில் நிலைத்து நின்றார் என்கின்ற செய்தியோடு மிகச்சரியாக 9:30 ஆகிறது. திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் நூல். திருக்குறள் என்பது படித்து விட்டு மேடைதோறும் விளங்குவதற்கான நூல் அல்ல. திருக்குறள் என்பது பேசி புகழ் பெறுவதற்கான நூல் அல்ல. திருக்குறள் என்பது ஒவ்வொருவரும் வாழ்வியலில் தங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் படித்து படித்து சுவைத்து சுவைத்து இன்புற்று இன்புற்று வையத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பையெல்லாம் ஒருங்கே எய்துவதற்குரிய அடித்தளமாக, ஒரு வாழ்வியல் விளக்கமாக விளங்குகின்ற இந்த திருக்குறளை உலக மொழிகளில் பெரும்பகுதியாக 35 மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்த்திருக்கின்ற நமது திருக்குறளை
தொல்காப்பியன் வகுத்த அந்த வாழ்வியல் இலக்கணத்தின்படி, தமிழர்களுடைய வாழ்வியல் இலக்கணத்தின்படி செம்மையாக பதிவு செய்திருக்கின்ற இந்த திருக்குறளை தன்னுடைய வாழ்க்கையோடு ஒவ்வொரு குறளும் இணைந்து இணைந்து செல்லக்கூடிய அந்த இன்பத்தை வழங்கி இருக்கின்ற திருக்குறளை நாம் வாழ்க்கையில் படித்து கடைபிடிப்போம். ஏதாவது ஒரு குறளையாவது தன் வாழ்நாளில் பின்பற்றுவோம். அந்த பின்பற்றுவதற்கு இந்த நிகழ்வு அடிப்படையாக இருக்கும் என்றால் அதுவே இந்த நிகழ்வின் வெற்றியாக இருக்கும் என்று கூறி அருமையாக இந்த நிகழ்வினுக்கு தொடர்ந்து 46 நிகழ்வுகளை நடத்தி வந்திருக்கின்றேன். இது 46வது நிகழ்வு. ஒரு நிகழ்வு நடத்துவது என்பது எவ்வளவு கடினம் என்பதை நான் நன்றாக உணர்ந்தவன். காரணம், 28 ஆண்டுகளாக திருவள்ளுவர் மன்றத்தையும் 15 ஆண்டுகளாக தமிழ்ச் சங்கத்தையும் ஒருங்கிணைத்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறவன் என்ற முறையில ஒரு நிகழ்வு இவ்வளவு கடினப்பட்டு நடக்கும் என்பதை உணர்ந்தவன் என்ற முறையில உங்களுடைய இந்த அருமையான செயல்பாடுகளுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நல்லதொரு நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினி ஐயா சத்யன் அவர்களுக்கும், அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற உமா அம்மையார் அவர்களுக்கும், இந்த இனிய நிகழ்வில் நான் பேசுவதற்கு காரணமாக இருந்த நச்சமல் சிலம்பு செம்மல் முத்துமணி ஐயா அவர்களுக்கும், அருமையாக திருக்குறளை சொல்லி முழங்கி தந்த துவக்கம் செய்த அங்கவி தங்கை அவர்களுக்கும், மீனா அம்மையார் அவர்கள் அறிமுகம் உரை செய்த மீனா அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வினை இணைந்து கொண்டு இந்த நிகழ்வின் வெற்றிக்கு காரணமாக பல்வேறு கருத்தியல்களை வழங்கி கேட்டு சுவைத்துக் கொண்டிருக்கின்ற உலகெங்கும் வாழ்கின்ற என் தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நன்றி கூறி திருக்குறள் இன்பத்தை, திருக்குறளை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வியல் நூலாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அருமை ஐயா, அருமை. ஒரு என்ன சொல்றது, நம்ம நாங்க வந்து 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்களை வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் வந்து திருக்குறளில் வந்து காமத்துப்பால் என்பது எல்லோருக்கும் வந்து ஒரு புதியது. ஏன்னா இப்ப வந்து அந்த சவால்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அது 1330 திருக்குறளை 1330 மாணவர்களை கொண்டு சொல்ல வைக்கிறதுக்காக வந்து அந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை தினம் தினம் 100 மாணவர்கள் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல அதிகமான மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெற்றவங்க வந்து காமத்துப்பால பேசக்கூடாது அப்படின்னு, அதுல என்ன தப்பு இருக்கு, அது நல்லா தானே இருக்கு அப்படின்றது, ஏன்னா அதுல ஒன்றும் ஆழமாக சொல்லவில்லையே அப்படின்றது இருக்கு. ஆனா பெற்றவங்களுக்கு வந்து காமத்துப்பால் அப்படின்னாலே என் குழந்தை படிக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலை வந்துட்டு இருக்கு. அது அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து இதை வந்து இவ்வளவு தெளிவாக விளக்கியது மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன். அடுத்தது வந்து ஒரு சின்ன குறிப்பு மட்டும் இங்க சொல்லிடுறேன். முதன் முதலாக அச்சேறும் போது திருக்குறள்ல வந்து வெள்ளக்காரங்க வந்து இது பண்ணிட்டாங்க. பேர் என்னதுன்னா, காமத்துப்பாலை விட்டு விட்டு தான் வந்து அவங்க அச்சுறுத்தினாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் படிக்கக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு, அதுக்கு பின்னாடி வந்த அச்சுதான் வந்து காமத்துப்பாலுடன் வந்தது என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது. அவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட, அதாவது இதை தெரிஞ்சிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு தலைப்பில் இருக்கக்கூடியது நீங்க மிக சிறப்பாக, எவ்வளவு பொறியியல் சார்ந்து இருக்கிறது, எவ்வளவு அழகியல் சார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இவ்வளவு தெளிவா விளக்கி வேற யாரும் இந்த அளவுக்கு வந்து ஆழமா அதை கூற முடியாது. உங்களுடைய இத்தனை வருஷ அனுபவம் இதை மிக அழகாக ஒரு நுட்பமாக தாங்கள் கூறியது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தாங்கள் இதில் கலந்து கொண்ட மீனா திருப்பதி அவர்கள், மிக மிக அற்புதம் ஐயா. ரொம்ப அழகா உட்கார்ந்து இந்த 1 மணி நேரம், அதாவது இந்த இலக்கிய சம்பந்தப்பட்டது, திருக்குறள் சம்பந்தப்பட்டதெல்லாம் கேட்பதற்கு பொறுமையே இருக்காது அப்படிம்பாங்க. ஆனா தமிழால் இணைவோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை தான் செய்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து இந்த பொறுமைக்குன்றது இங்க ஒரு இடமே இல்லை, அந்த அளவிற்கு பக்குவப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லணும். இந்த நிகழ்ச்சியும் அதற்கு வந்து தப்பவில்லை. அதிலும் நீங்க மிக சிறப்பா கொண்டு போனீங்க. ஒரு குறள் பொருள், குறள் பொருள் அப்படின்னு இருக்குமோ அப்படிங்கிறது இல்லாம,
நிறைய அதாவது அந்த பாலை நிலங்கள் ஐந்து நிலங்களை பற்றி சொல்லி எல்லா அனைத்துமே அனைத்து செய்திகளும் மிக சிறப்பு. அதாவது மடலேறுதல், மடலேறுதல் அந்த ஆண் பிள்ளைகள் அந்த பனை குதிரையில் ஏறி ஊர் ஊராக நாடு நாடாக வீதி வீதியாக சென்று சொல்லலாம், ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு அது அழகு இல்லை அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அதே போல அலறுதல், அலறுதல் அப்படின்னா இப்போ என்ன கிசு கிசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அது போலதான் நினைக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு அலறுதல் அலறுகிறதோ அதிகமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களுக்கு தன்னுடைய காதலை சொல்வதற்கு சிரமம் இல்லாமல் போய்விடுகிறது இல்லையா. அது போல ஒரு பொருள்பட மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் ஐயா. பசலை, பசலை அப்படின்னையும் ஒரு கீரைக்குத்தான் பசலை கீரை என்று இருக்கும். அதன் பிறகு இப்படி ஒரு விளக்கம் அந்த கண்ணாடியில் பொதிந்துள்ள அது அதை துடைக்கும் போது எவ்வளவு ஒரு மங்களாக இருக்கும், அதற்கு இப்படி ஒரு பெயர் இருப்பது என்பது இன்றுதான் தெரிந்து கொண்டோம். நிறைய இப்படியான கலை சொற்கள் களஞ்சியங்கள் நிறைந்து கிடக்கிறது குடும்பத்தில். அனைவரும் முதலிலேயே சொன்னீர்கள், ஒரு தகப்பன் மடியில் மகளும் ஒரு தாய் மடியில் மகனும் இருந்து கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த காமத்துப்பாலில் நாம் நினைப்பது அந்த வார்த்தை மட்டும்தான். எப்படி ஆங்கிலத்தில் லவ் அப்படின்னாவே ஒரு காலத்துல வந்து அதை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கேட்டாவே வந்து ஏதோ ஒரு வார்த்தைய கேட்கக்கூடாத வார்த்தையை அப்படி கேட்போம் கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் எல்லாம் இருந்தது. அதன் பிறகு காதல், காதல்னு சொல்லக்கூடாது, காமம் அப்படிங்கிறதும் வந்து நம்ம ஒதுக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு தான் நம்ம வச்சிருக்கோம். பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரை ஏதாவது பேசினா கூட போயிரு போயிரு இது நீ கேட்கவே கூடாது அப்படின்னு பிள்ளைங்க எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. அது மாதிரியான சூழ்நிலைகளில் இப்பொழுது இந்த காமத்துப்பால் சத்யா அவர்கள் சொன்னது போல இந்த திருக்குறள் மேலா மாதிரி அதாவது இப்பொழுது குழந்தைகள் தின விழாவிற்காக செய்யும் பொழுது இது கேள்விகள் எல்லாம் வருது. காமத்துப்பால் சின்ன பிள்ளைங்க பேச முடியுமா, அறம் அறத்து பாலை மட்டும் எடுத்துக்கங்க பொருள் பாலை மட்டும் எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு அந்த பேச்சுக்கள் எல்லாம் அடிபடுகிறது. நிச்சயமாக இதை கேட்டு இருந்தார்கள் என்றால் எவ்வளவு துயிக்கக்கூடிய ஒரு செய்திகள். இல்லை என்றால் திருவள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கவே மாட்டார். இது தேவை இல்லை என்றால் அறத்துப்பால் பொருள்பால் போதும், இப்படியான செய்திகள் நமக்கு வேண்டியது இல்லை. பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி ஒவ்வொரு சொற்களாக நமக்கு கொடுத்தவர் இதை கொடுத்திருப்பாரா? அவர் இந்த திருக்குறளையும் அரங்கேறுவதற்கு அரங்கேற்றுவதற்கு தமிழ்ச்சங்கத்தில் பெரும்பாடுபட்டிருக்கிறார். அந்த செய்திகள் எல்லாம் நாம் அறியப்படுகிறது. அதாவது யாரின் ஔவையார் அவர்களின் உதவியால் அந்த தமிழ்ச்சங்கத்தில் திருக்குறளை அரங்கேற்றிய செய்திகள் எல்லாம் நமக்கு வருகிறது. அதே போல இப்பொழுது இந்த காமத்துப்பாலும் படிக்கலாம், படிக்க உகந்ததுதான். தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக படிக்க வேண்டிய குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதாவது படித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்பதை ஒரு அற்புதமாக இங்கு சொல்லிய விதம் அருமையா உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். உங்களுடைய சொற்பொழிவுகள் இன்னும் இங்கு அதிகமாக தேவை என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்டு சிறப்பித்த திருக்குறள் வாசித்த சிறுமி செல்வி அங்கவி அவர்களுக்கும் சத்யா அவர்களுக்கும் கண்டு கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மேலான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் இந்த பசலை நோயை பத்தி இப்பதான் பசலையை பத்தி தேடிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக. ஒரு பசலைக்கு ஒரு ஒரு அருமையான விளக்கம் ரொம்ப எளிமையா சொன்னது, ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சது. ஒரு இத்தனையும் எதுல வருது, ஒரு ஏழு சுரங்களில் எத்தனை ராகங்கள் அப்படின்னு சொல்லுவாரு, ஏழு வார்த்தைகள்ல இவ்வளவு செய்திகளா எப்படி பேச முடியுது நமக்கு? இல்ல ஒரு திருக்குறள் தானே, அவ்வளவுதானே, ஏழு தானே அப்படின்ற மாதிரி. இப்ப ஏழு இவ்வளவு ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல்லுக்கு நடுவுல ஒரு கேள்வி, கற்க எதை கசடர கசடர அப்ப எதை பண்ண கற்பவை கற்றப்பின் அப்புறம் என்ன என்ன அதுக்கு என்ன அதுக்கு என்ன? அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவுல ஒரு கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு அருமையான தேடல் ஐயா புலவர் இளங்குமரன் இருக்கிற, நீங்க இவரை உற்றாதீங்க ஐயா சத்யா ஐயா. இன்னும் இன்னொரு முறை இவரை வச்சு இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும். இன்னும் திருக்குறளை ஏற்கனவே எல்லாரும் ஒரு ஒரு ரத்த சம்பந்தத்தோட தான் பாக்குறோம். இத்தனைக்கும் ஒரு பின்புலமா எல்லாருக்கும் வள்ளுவர் தான் இருக்கிறாரு. அவரை முன்புலமாக கொண்டு வர்றதுக்கு இவர் ஒரு முழு பலத்தையும் பயன்படுத்தணும் இந்த குழு அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
எவ்வளவு பெரிய நாகரீகமாக இந்த காமத்துப்பால் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு ஒரு முக்கியமான ஒன்று வாழ்வியல் இல்லை அப்படிங்கிறதையும், 2000 வருடங்களுக்கு முன்பாக இப்ப இருக்கிற சமுதாயத்தை விட ஒரு உயர்ந்த சமுதாயம் அங்கே இருந்திருந்தா தான் திருவள்ளுவர் மாதிரி ஒரு ஆள் அங்கே வாழ்ந்திருக்க முடியும். உண்மை உண்மையா? இத வந்து அவருடைய பேச்சுக்கள்ல எனக்கு வந்துட்டு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு மனிதருடைய உணர்வுகள், இப்ப நம்ம பாக்குறோம் அந்தமான்ல பாத்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க, ட்ரைபல்ஸ்னா அந்த காட்டு மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள காதல் இருக்குமா, உணர்வுகள் இந்த மாதிரி இருக்குமா, நாகரீகம் எப்படி இருக்குமா, இப்ப கூட அதை பார்க்க முடியாது, எப்படின்னு விலங்குகள் மாதிரி கூட இருக்கலாம்ல. அதனால 2000 வருடங்களுக்கு முன்னாலே ஒரு தமிழ் சமுதாயம், அங்கே ஜாதிகள் இருந்தா என்னன்னு தெரியல, மதங்கள் இருந்ததுன்னு தெரியல, ஒன்றும் தெரியல, என்ன எந்த விதமான ஒரு சமுதாயம் அங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு சமச்சீரான ஒரு சமுதாயம் தான் இருந்திருக்க முடியும். அப்பதான் இதை வந்து நியாயமாக இந்த உணர்வுகளை சொல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. உண்மையிலே ஏதாவது ஒன்று நாங்கள் தினந்தோறும் ஏதாவது ஒன்று நாங்கள் கத்துக்கிறதுக்கு நீங்கள் உதவுறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த இன்பத்து பாலை பத்தி பேசணும்னு மஸ்கட் திருக்குறள் மன்றத்துல உள்ள நிறைய நிகழ்வுகள்ல வந்து நான் கேட்டு, அது பல முறை வந்து ரசிகர்களின் விருப்பத்துக்கு இல்லாத ஒரு தலைப்பா மாறி போனதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விடயம். ஏன்னா குழந்தைகள் வந்து இதை தெரிஞ்சுக்க கூடாது, படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதை விட ரொம்ப முக்கியம் அந்த இன்பத்து பாலில் நீங்க பகுத்து ஆராய்ந்த ஆராய்ச்சிகள் எந்தெந்த இதுல வந்து எந்தெந்த துறையில வருது, எவ்வளவு அதிகாரங்கள் வந்து அகரத்துல ஆரம்பிச்சு நகரத்துல முடிச்சது, அதே மாதிரி இந்த நம்மளுடைய அகவாழ்வுல வந்து புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல், கைக்கிளை, பெருந்தினை, அது இல்லாம நம்மளுடைய கற்பொழுக்கம், கள ஒழுக்கத்துல உள்ள எல்லா பிரிவுலையுமே திருக்குறள் இருக்கிறத வந்து நீங்க பகுத்து சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. மறை வெளிப்படுதல், உடன்படுதல் எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு திருக்குறள் வந்து எதிர கொடுத்திருந்தது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உண்மையாலுமே இந்த புதிய வழி புரிதலா இருந்தது ரொம்ப அருமையா இருந்துச்சு, கேட்க ரொம்ப இனிமையா இருந்துச்சு. மறுபடியும் உங்களுடைய பேச்சை கேட்கணும் போல ஆர்வமா இருக்கு. இது அமைத்து தந்த சத்யா மற்றும் தமிழர் நினைவு குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நன்றி. அடுத்தது, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதை இன்னைக்கு நான் உணர்ந்திருக்கிறேன். எப்படின்னா, தம் மக்கள்னா தம்மோட பிள்ளைகளை தான் சொல்லுவாங்க. தம்மோட பிள்ளைகளையும் சொல்லலாம், தம்முடைய தம்பிகளையும் சொல்லலாம், தம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் சொல்லலாம். இன்னைக்கு தமிழால் இணைவோம்ங்கிற இந்த உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே நான் தம் மக்கள்னு சொல்லலாம், என்னோட மக்கள்னு சொல்லலாம். இது தமிழ் குடும்பம் பாக்குறப்போ, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறப்ப, தம்பி என் மக்கள், என் மக்கள்ங்கிற கேட்டகரியில அந்த வரிசையில வந்துடுறாரு. தம்பி இளம்குமரன் அவர்கள் இன்னைக்கு உரையாற்றிய விதத்தை பார்த்தா உண்மையிலேயே அவர் எனக்கு ஒரு தம்பி தான். எப்படி தம்பின்னா, நான் படிச்ச அதே பள்ளிக்கூடத்துல ஒரு 10-12 ஆண்டுகள் பிந்தி அவர் படிச்சிருக்கிறார். அதனால அந்த பள்ளிக்கூடத்துல படித்தவர், ஒரு சிற்றூர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல படித்தவர், இன்னைக்கு உலக அளவுல எல்லாருமே மெய்மறந்து கேட்கிற மாதிரி ஒரு உரையாடி இருக்கிறார். திருவள்ளுவரை இயக்குனர் இருக்கிறார். எப்படி அவர் ஒரு படம் இருக்கிறாராம், திருவள்ளுவர் ஒரு படம் எடுக்கிறாராம், அவர் இயக்குனர் இருக்கிறாரு. எங்களை பொறுத்த மட்டும் அவர்கிட்ட நீங்க உதவி இயக்குனரா வேலை பார்த்துட்டு இப்ப நீங்களே இயக்குனர் ஆயிட்டீங்க ஐயா. நம்ம வாய்மை ஐயா சொன்னாரு, வாய்மை ஐயா என்ன சொன்னாருன்னா, இந்த திருக்குறள் காமத்துப்பால வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு தவறிட்டாங்க முதல்ல அப்படின்னு சொன்னாரு. அவர் வேற யாரும் இல்ல, வீரமாமுனிவர் அப்படிங்கிற ஒரு நல்ல நல்ல புலவர் அவர். அவர் பேர்லயே எனக்கு முதல்லயே ஒரு வருத்தம் உண்டு. இவர் என்னமோ காமத்துப்பாலுன்னா உடல் இச்சை மட்டும் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை படிக்க வேண்டாம், அதை மொழிபெயர்க்க வேண்டாம்ட்டாரு. அவருக்கு அவர் மேல எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் வருத்தம் சினம் எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம தம்பி சொன்னதுல அது வந்து இந்த வாய்மை ஐயா சொன்னதுலயும் அந்த கருத்து நினைவுக்கு வந்துச்சு.
அப்புறம் என்னன்னா இவர் சொன்னது வந்து என்னன்னா, யார் வாழ்வில் நடக்கவில்லை, யார் வாழ்வில் நடக்கவில்லைன்னு ஒரு வினாவை தொடுத்தார். என்ன வினான்னா, அவன் திருக்குறள் படிக்கிறானோ படிக்கலையோ, அவனுக்கு திருக்குறள் தெரியுதோ தெரியலையோ, ஆனா அவன் வாழ்க்கையில எல்லாம் திருக்குறள் நடந்துகிட்டேதான் இருக்குது. அதுதான் யார் வாழ்வில் நடக்கவில்லை அப்படிங்கிறது. எனக்கு ஒரு சின்ன கற்பனை, தம்பி வந்து பல அடி பாஞ்சிருக்கிறார், அவரு 60 அடியோ 100 அடியோ அந்த அளவுக்கு பாஞ்சிருக்கிறார். அண்ணன் ஒரு சிறிதளவாவது பயணம் இல்ல, நானும் அதே நூலை படிக்கிறேன், என்னோட கற்பனையும் போய் சொல்லணும், அவரளவுக்கு என்னால இயலாது, அது அவர்கிட்ட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா, இப்ப நானே வயசானவேன், என்னையவே தமிழ் தாத்தான்னு கூப்பிடுறாங்க. நான் வந்து திருக்குறள் படிக்கிறப்ப ரெண்டு திருக்குறள், இதே காமத்து பால் தான், அந்த ரெண்டு திருக்குறள் படிக்கிறப்ப நானே சின்ன பையனாயேன். எங்க எந்தையார் எந்தையார் எங்க அப்பா வந்து இந்த பக்கம் கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அம்மா வந்து இந்த பக்கம் கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, நான் சிறுவன் அல்லவா, ரெண்டு பேரும் அப்படியே என்ன ஒரு செல்லமா நடத்திட்டு போறாங்க, கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப பெருமிதத்தோட நடந்து போறோம் நாங்க குடும்பத்தோட. அங்க வந்து ஒரு குவளை மலர், குவளை மலர் வந்து தலையை கீழே போட்டு நிக்குது. உடனே எங்க அப்பா வந்து, அவர் ஒண்ணு அதிகமா படிச்சது கிடையாது, அவர் வந்து 3வது 4வது படிச்சிருக்கிறாரு, அம்மா அது கூட படிச்சது கிடையாது, அந்த அம்மாவுக்கு கை நாட்டு தான் வரும். உடனே இவருக்கு யார் வாழ்வில் நடக்கவில்லைன்னு தம்பி கேட்டார் இல்லையா, அதுதான் சொல்றேன். அதாவது இவர் சொல்றாரு, எங்க அப்பா அங்க அந்த குவளை மலர் வந்து தலையை கீழே போட்டுட்டு இருக்குதுடா, காரணம் தெரியுமாடான்னு என்கிட்ட கேட்கிறாரு. நான் உடனே என்னப்பா தெரியலையே அப்படின்னு, காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மாநிலை கண் ஒவ்வேம் என்று, உங்க அம்மாவோட கண்ணை பார்த்து பார்த்து அது நாணம் அடைஞ்சு, இந்த மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லி நாணம் அடைஞ்சு தலைய தொங்க போட்டுட்டு இருக்கிறான். இது ஒரு காட்சி. இன்னொரு காட்சி வந்து, அப்பா வந்து பொருள் ஏற்றுறதுக்காக, அவர் ஒரு மாட்டு வணிகர், மாட்டு வணிகர், பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு அந்த போன காட்சி எல்லாம் எனக்கு நினைவுக்கு வருது. அந்த ஒரு நாள், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், பக்கத்துல கரூருக்கு பக்கத்துல உப்படமங்கலம்னு ஒரு சந்தைக்கு அவர் போவார் மாடு வாங்கறதுக்கு. அந்த மாடு வாங்க போன நேரத்துல நானும் எங்க அம்மாவும் நடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து அப்போ ஒரு மலர் வாடி போயிருக்குது. மலர் வாடி போயிடல, அப்ப அப்ப மலர் வாடி போகல, மலர் நிமிந்து நிக்குது. எங்க அம்மா கண்கள்ல முகத்துல வாட்டத்தை பாக்குறேன். என்னம்மா இப்படி இருக்கிறியே அப்படின்னு கேக்குறப்ப, எங்க அம்மாவுக்கு திருக்குறள் சொல்லுது, அந்த அம்மாவுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, கை நாட்டு, இருந்தாலும் இது வாழ்வியல் நூல் அப்படிங்கிற வகையில நான் சொல்றேன். சிறுமை நமக்கு ஒளிய சேன் சென்றார் உள்ளி, சிறுமை நமக்கு ஒளிய, நமக்கு சிறுமையை தந்துட்டாரு, துன்மை துன்பத்தை தந்துட்டு சேன் சென்றார் உள்ளி. எங்கேயோ போயிடல, எங்கேயோ அந்தமானுக்கோ இல்ல அமெரிக்காவுக்கோ போயிடல, அவரு பக்கத்துல 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற உப்படமங்கலத்துக்கு போயிருக்கிறாரு. சிறுமை நமக்கு ஒளிய சேன் சென்றார் உள்ளி, நறுமலர் நானின கண். அவர் உங்க அப்பா பிரிஞ்சு போயிருக்கிறார் மாடு வாங்கிறதுக்கு, அதனால தான்டா அந்த மலரை பார்த்து இப்ப என்னோட கண்ணு நாணமடையுது. வாழ்க செந்தமிழ், வாழ்க வாழ்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அருமை. உங்களுடைய கருத்துக்களை கற்பதற்கே நம்முடைய அறிஞர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள் என்பது உண்மை. மிக சிறப்பு இளங்குமரனார் அவர்களுக்கும், நம்முடைய முத்துமணி ஐயா அவர்களுக்கும், கண்டிப்பாக ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும், கலந்து கொண்ட அனைத்து தமிழ் அறிஞர்களுக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை 8 மணிக்கு 10 பாட்டிலிருந்து மற்றொரு இலக்கியத்துடன் நாம் சந்திப்போம் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, நன்றி, நன்றிங்க எல்லாம்.